காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி. ஹாய் தேர், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட் அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். இதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே டிஜிட்டல் வேர்ல்டுக்கு மாறிட்டோம். ஸோ எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹார்ட் கேஷ்ல இருந்து நார்மலா கேஷ் எடுத்துட்டு போய் பே பண்ணதுல இருந்து இன்னைக்கு எல்லாருமே டோட்டலா மாத்தி யூபிஐ எல்லாமே மொபைல்ல டைரக்டாவே டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி வந்தாச்சு. இன்னைக்கு எல்லாருமே ஒரு சின்ன கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும் இன்னைக்கு யாருமே என்ன சொல்றது, நிறைய பேர் இப்ப பர்ஸ் கூட எடுத்துட்டு போறது இல்ல, எல்லாமே போன்லயே வந்தாச்சு. இது வந்து மேஜர் யூஸ் இருக்கு நமக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப முன்னாடி மாதிரி நீங்க கேஷ் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பேமெண்ட் எமர்ஜென்சினா கூட நீங்க எல்லாமே போன்லயே இமீடியட்டா பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனாலும் இன்னும் ஒரு சைடில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இதை வச்சு நிறைய பேர் மக்களை ஏமாத்திட்டும் இருக்காங்க, இல்லை மக்கள் வந்து இதை சரியாக புரிஞ்சுக்காதனால அறியாமையில் சில சில விஷயங்களை இழந்துட்டும் இருக்காங்க. அது என்னன்றது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய சர்வீசஸ் இருக்கு. நீங்கள் இப்போ டிஜிட்டல் பேமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் வச்சு யூஸ் பண்ணி இப்போ ஒரு வெப்சைட்டில் போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆப்ஷன் கேட்கும், உங்களோட கார்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டான்னு கேட்கும். அப்போ இந்த மாதிரி சில சில விஷயங்கள் தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்னா, ஒரு வெப்சைட் வந்து உங்களோட கார்டு டீட்டெயில்ஸை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன்னு கேட்டுச்சுன்னா இல்லை வேண்டான்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிக்கிறது பெட்டர். நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னென்னா, ஒரு ஒரு வாட்டி நான் போயிட்டு என்ன பண்ணணுமா, கார்டு டீட்டெயில்ஸை நான் போட்டு போட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணணுமானா, அது போடுறது ரொம்பவே சேஃப். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டேட்டாஸை ப்ரைவசியாக வச்சுக்கிறது இட் இஸ் பெட்டர். எப்போல்லாம் கார்டை வச்சு பேமெண்ட் பண்ணிங்கனாலும் அந்த ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் போட்டு பண்ணுறது, ஸ்டோர் பண்ணாமல் நீங்களாக போட்டு மேனுவலாக பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா ஸ்டீலிங். இப்போ இந்த டேட்டா ஸ்டீலிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இப்போ ரீசெண்ட் டைமில் கூட நீங்கள் கூட நியூஸில் பார்த்துருக்கலாம், ஒரு ஆர்பிஐ வந்து ஒரு பெரிய கம்பெனி மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. என்னென்னா, இவங்க வந்து டேட்டாஸ் வந்து வெளியே வித்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி டேட்டா ஸ்டீலிங் வந்து நிறையவே நடக்கும். ஸோ உங்களோட டேட்டாஸ் வந்து வேறு யாருக்காவது விற்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. இப்போ பேங்க்கில் வந்து அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா திருப்பி அவர் அக்கௌண்ட் வர்றது 3 நாளோ 7 நாளோ ஆகிடுவாங்க. அது வரைக்கும் எல்லாராலையும் அந்த கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அதுலேயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அடுத்தது வந்து இந்த மாதிரி லோன் ஆப்ஸ் வந்துடுச்சு நிறைய. இப்போ முன்னாடியெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லோன் வாங்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, பேங்க்கில் போய் கேட்பீங்க, அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்து எல்லாமே முடிச்சுட்டு வரும். ஆனால் இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆப்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி லோன் வந்து நீங்கள் போயிட்டு இப்போ பேங்க்கில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, தேர்ட் பார்ட்டி லோன் ஆப்ஸும் நிறைய வந்தாச்சு. இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இமீடியட்டு இன்ஸ்டன்ட் உங்களுக்கு லோன் கிடைக்குதுன்ட்டு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னா பார்க்காம எனக்கு அர்ஜென்ட்டு காசு வேணுன்றதுனால ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 25% 26% கூட போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, இமீடியட்டாக லோன் வாங்கிக்கிறாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோன் ஆப்ஸை வச்சும் நிறைய பேர் ஏமாத்திட்டுருக்காங்க, ப்ளஸ் நிறைய ஸ்கேம்ஸும் நடக்குது. அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லோன் ஆப்ஸில் வந்துட்டு வாங்கிட்ட பிறகு அதை திருப்பி கட்ட முடியாமல் நிறைய பேர் கால்ஸ் வந்து அவங்களோட இமேஜஸ்லாம் அவங்களோட ஃபோட்டோஸை மார்க் பண்ணி, இல்லை அவங்க வீட்டாரங்களுக்கெல்லாம் அவங்களோட கான்டாக்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி ஸ்கேம்ஸும் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிஜிட்டலில் எவ்வளோ தான் ப்ளஸ் இருந்தாலும் அதில் நெகட்டிவ்ஸும் இருக்குது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃப்பை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.